இதுக்கு மேலயும் ஒருத்தி மேல பழி போடுறது நியாயமே இல்ல. என் ஃப்ரெண்ட நான் எப்படி ஃபேஸ் பண்ணுவேன்? இதுதான் இந்த வீட்ல எனக்கு இருக்கிற மரியாதையா? யாரோ செஞ்ச தப்புக்கு இவ என்ன பண்ணுவா? சரிமா, உன் மேல எந்த தப்பும் இல்லைன்னு சொன்னா அவன் மனசு கொஞ்சம் ஆறிடும்ல? அப்ப பூமிகா மனசு கொதிச்சுக்கிட்டு இருக்க, அதுக்கு என்ன பதில் சொல்ல போறான்? வரும், அவன் மனசு ஆறணும்னா தப்பு பண்ணவனுக்கு தண்டனை வாங்கி கொடுங்க. என்னையே குற்றவாளி ஆக்குறீங்க. இங்க பாருமா, உனக்கும் எங்களுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்ல. அதுவும் இல்லாம ஆபீஸ்ல நடந்த விஷயத்த இந்த வீட்டுக்கு எடுத்து வர வேண்டிய அவசியமும் இல்ல. அந்த நாகரிகத்தோட தான் பூமிகா என்கிட்ட நேர எதையும் சொல்லாம வேலையை கூட விட்டு வந்துட்டால. உன்னை மேலிடத்துக்கு கம்ப்ளைண்ட் பண்ண கூடாதுன்னு சொல்லிடுறேன். தயவு செஞ்சு முட்டாள்தனமா எதையும் பண்ணாம இங்க எதுவும் போயிடுமா பிளீஸ். பாரு பூமி, பாரு, உன்னால எனக்கு நடக்கிற கொடுமையை பாரு. நான் உனக்கு என்ன பாவம் பண்ண? உன் குடும்ப கஷ்டத்தை நினைச்சு உனக்கு திறமை இல்லைனாலும் வேலை கொடுத்த, அதிகமா பணம் கிடைக்கட்டுமேனு கூடுதலா சில பொறுப்புகளை கொடுத்த, அதுக்கா எனக்கு இந்த தண்டனை? நீ எனக்கு தங்கச்சி மாதிரி பூமி, நான் எப்படி உனக்கு புரிய வைக்கிறதுனே தெரியல. சரி, உன் மனசு ஆறணும்னா நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீ என்ன மன்னிக்கலனா நான் உயிரோட இருக்கவே மாட்டேன். மன்னிச்சிரு, மன்னிச்சிரு பூமி. நீ பூமிக்கு அவ ரொம்ப டார்ச்சர் பண்ற, உன்னை ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு கெடுத்து போயிடு. முடியாது, ஒன்னு நான் தப்பு பண்ணலன்னு ஒத்துக்கோங்க, இல்லையா உங்க மனசு ஆறதுக்காக நான் கேக்குற இந்த மன்னிப்பையாவது ஏத்துக்கோங்க. ஏன் ஷில்பா இப்படி பண்ற? அதுவும் நல்லதுதான். ஷில்பா உனக்கு ஆபீஸ்ல எவ்வளவு பெரிய பிரச்சனைன்னு எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டாங்கல்ல. இனி நீ ஏன் வேலையை விடுறேன்னு நம்ம யாருக்கும் பதில் சொல்ல வேண்டியதில்ல. ஷில்பா ஏன் என் மேல இவ்வளவு வன்மத்தோட இருக்கா? நான் அப்படி என்ன கெடுதல் செஞ்ச அவளுக்கு சொந்த கால நிக்கணும்னு நினைக்கிறது தப்பா? என்னை எவ்வளவு அவமானப்படுத்திருப்பா? என் குடும்பத்துக்காக நான் எல்லாத்தையுமே பொறுத்துக்கிட்டேன், ஆனா இப்போ என் மானத்தையே பறிக்கிற அளவுக்கு ஒரு மீட்டிங்க செட் பண்ணி. மனசுல பகைய வளர்த்துக்கிட்ட மனுஷங்களுக்கு நல்ல குணம் செத்து போயிடும். மனசு இல்லாத மனுஷனும் வேட்டையாடுற மிருகத்துக்கு சமம். ஷில்பாவும் அப்படித்தான். அப்போ அவள மாதிரி ஆளுங்களுக்கு எந்த தண்டனையும் கிடையாதா? யார் சொன்னா? காட்டுல ஒரு விலங்கு இன்னொரு விலங்க வேட்டையாடும், அந்த விலங்க மனுஷ வேட்டையாடுவான். ஆனா மனுஷனுக்கும் மேல ஒரு சக்தி தண்டனை கொடுத்துக்கிட்டு தானே இருக்கு. இங்க யாரும் எல்லா நேரமும் பலசாலியா அராஜகம் பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது பூமி. இருந்தாலும் நான் எப்படி மாமா அத்தை பாட்டி முகத்துல எல்லாம் முழிப்பேன்? குழந்தைங்க இருக்கிற வீடுன்னு கூட பாக்காம இப்படி வந்து கலாட்டா பண்ணிட்டு போறாளே. ஐஷு ராகுலுக்கு இதெல்லாம் புரியாத விஷயம்தான். ஆனா அவங்க வளர்ந்து எதிர்கொள்ள போற உலகத்துல இப்படிப்பட்ட மோசமான மனுஷங்களும் இருக்காங்கன்னு அவங்களும் தெரிஞ்சுக்கிடட்டும். ஆபீஸ்ல நான் ஷில்பாவை தைரியமா அடிச்சிட்டேன், ஆனா வீட்டுக்கு வந்த அப்புறம் எல்லாரும் முன்னாடியே வச்சு அதை பேசும்போது நான் கூனி குறுகி போயிட்டேங்க. ஆம்பளை பண்ற தப்புக்கு பொம்பளை ஏன் கூனி குறுகணும்? ஆமா சம்பந்தி, என் பையன் என் 10 வருஷம் எதிரே ஜெயிச்சு என்ன தளர்ந்துற வச்சிட்டான்ல, இதுல பூமிகாவுக்கும் பங்கு இருக்கு. அப்படிங்களா சம்பந்தி? ரொம்ப சந்தோஷங்க. ஆமா மாமா, தொழில ஜாகிரதையா இருங்க, யாரையும் நம்பாதீங்கன்னு பூமி தான் என்ன எச்சரிச்சுக்கிட்டே இருந்தா. எப்படியோ மாப்பிள்ள, நீங்க ஜெயிச்சிட்டீங்க, அதுவே போதும். பொம்பளை பேச்சு என்ன கேக்குறதுன்னு நினைக்காம பூமிகா சொல்றதையும் கேக்குறீங்க பாருங்க, அதுதான் உங்க மனசு. உங்க நல்ல மனசுக்கு எப்பவுமே உங்களுக்கு எல்லாமே நல்லதா தான் நடக்கும். சம்மந்தி, இதே மாதிரி என் பையனுக்கு எப்போதும் நல்ல வார்த்தையை நீங்க சொல்லுங்க. நிச்சயம் சம்மந்தி. அம்மா, உங்க கூட எல்லாம் பழைய மாதிரி ஜாலியா எப்படா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோன்னு தெரியலம்மா. நானும் உன்ன ரொம்ப மிஸ் பண்றேன்க்கா. மிஸ் பண்றோம்னு சொல்லு. மிஸ் பண்றோம். எல்லாத்துக்கும் நேரம் கூடி வரும்மா. அம்மா, உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, மாமா தான் இன்னைக்கு எனக்கு காஃபி போட்டு கொண்டு வந்திருக்காரு. அப்படியா? ரொம்ப சந்தோஷம் சம்மந்தி. என் பொண்ணு இதே மாதிரி
கண் கலங்காம பாத்துக்கோங்க. நாங்க பக்கத்துல இல்லைன்ற குறையே அவளுக்கு இருக்க கூடாது. இப்பதான் என் பையன் பிசினஸ் எல்லாம் பாத்துக்க போறானே, இனிமே மருமகளை பாத்துக்கிட்டதான் என்னுடைய வேலையே. சந்தோஷம் சம்பந்தி, பூமிக்கா கொடுத்து வச்சவ அதே மாதிரி அவ ஏதாவது தெரியாம தப்பு பண்ணா கூட நீங்க மன்னிச்சு அவளுக்கு கத்து கொடுங்க. சம்பந்தி, அதே மாதிரி என் பையன் ஏதாச்சும் தெரியாம தப்பு பண்ணா கூட நீங்களும் மன்னிக்கணும் சம்பந்தி. வருண் என்ன தப்பு பண்ண போறாரு? அம்மா எப்பவும் போல ஒரு பேச்சுக்கு சொல்றாங்க, நீங்க ரொம்ப சீரியஸா பேசிட்டு இருக்கீங்க. தப்பு செய்யாத மனுஷங்க யாரும் இருக்க மாட்டாங்கல்ல பூமி, நான் அதை நினைச்சு சொன்ன வேற எதுவும் இல்ல. மாப்பிள்ள எந்த தப்பும் பண்ண மாட்டாரு, நீங்க சும்மா மாப்பிள்ளை குறை சொல்லாதீங்க. அப்படி சொல்லுங்க அத்த. அம்மா, தப்பு பண்ணிட்ட வருண், பூமிகா குடும்பத்துக்கு பெரிய தப்பு பண்ணிட்ட. அதுவும் வாழ்க்கைய எந்த விதத்துல பாதிக்க போதும் நினைச்சுதான் நான் தினம் தினம் துடிச்சிட்டு இருக்கேன். போதும், நிறுத்துங்க. நடக்காத ஒண்ணு நடந்த மாதிரி பேசாதீங்க. உங்க மகளுக்கு இப்படி நடந்திருந்தா இதே மாதிரி தான் தப்பா பேசுவீங்களா? ஏய், என்னடி சொன்ன? அண்ணி, இவ்ளோ நேரம் நீங்க என்னெல்லாம் பேசுனீங்க, நான் அமைதியா பதில் சொல்லிட்டு தானே இருக்கேன். அண்ணி, இவங்களோட சேர்றத குறைச்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்குள்ள இருக்கிற மனுஷி காணாம போயிட்டு இருக்கா அண்ணி. என்ன பத்தி நீ பேசுறியா? வெக்கமா இல்ல உனக்கு? வெக்கப்பட வேண்டியது நான் இல்ல, ஒரு பொண்ணு கிட்ட தப்பா நடந்துக்கிற ஆம்பளை. பொண்ணுங்க மானத்த மேல உங்களுக்கு அவ்வளவு அக்கறை இருந்தா அதை தடுக்க ஏதாச்சும் செய்யுங்க. இத்தனை நாள் என்னென்னமோ முயற்சி பண்ணீங்க, என்ன இந்த வீட்டை விட்டு அனுப்ப முடியல. இப்போ மானோ அது இதுன்னு அத்தையையும் அண்ணையும் ஏத்தி விட்டுட்டு இருக்கீங்க. ஏன் ஏன் நீங்க என்ன திருந்தவே மாட்டேங்கிறீங்க? என் வாழ்க்கைய பார்த்து பொறாமையா இருக்கா? ஏய், நீ என்ன பெரிய இவளா? உன்னை பார்த்து நான் பொறாம படுறதுக்கு? ஆமா, உங்களுக்கு பொறாமதான். வருண் மாதிரி சமமா மதிக்கிற புருஷன், பெத்த அப்பா மாதிரி பாசம் காட்டுற மாமா, வந்த மருமகளை தான் புள்ள வைத்து பேத்தியாவே நினைக்கிற பாட்டி, இந்த மாதிரிலாம் உங்களுக்கு உறவு அமையலல்ல? அதான் பொறாம. யாரும் உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு இல்லன்னு வயிறு எரியுதா? மனசு நல்லா இருந்தாதான் நல்லவங்க கூட்டு சேருவாங்க. ஏண்டி, அப்ப நாங்களா கெட்டவங்களா? அத நான் சொல்லல, நீங்க தான் சொல்லிட்டு இருக்கீங்க. இவங்க உங்களையும் கெடுத்துட்டாங்க. கெட்டவங்களா மாறுறது ரொம்ப ஈஸி, நல்லவங்களா இருக்கிறது தான் கஷ்டம். நம்ம பலகீனமாவும் கோபமாவும் இருக்கும் போது நம்ம மனச கலைச்சிருவாங்க, அதுக்கு இடம் கொடுக்காதீங்க அண்ணி. எல்லாம் எனக்கு தெரியும், நீ ஓவரா பேசாத. ஏன் அண்ணி இப்படி மாறிட்டீங்க? ஒரு பொண்ணுக்கு அநியாயம் நடக்கும் போது சக மனுஷியா அவ கூட இல்லனாலும் பரவாயில்ல, அவ எதிரில நின்னுகிட்டு அவ கழுத்த அறுக்காதீங்க. எனக்கு நடந்த கொடுமை நாளைக்கு யாருக்கு வேணாலும் நடக்கலாம். பொண்ணை குறை சொல்றது விட்டுட்டு ஆம்பளைங்களை கேள்வி கேட்டீங்கன்னா குறைஞ்சது இன்னொரு பொண்ணுக்காவது அந்த கொடுமை நடக்காம இருக்கலாம். நீங்க என்ன முயற்சி பண்ணாலும் என் தன்னம்பிக்கையை உங்களால குறைக்க முடியாது. எனக்கு நடந்தது ஒரு விபத்து, அவ்வளவுதான். அதை நினைச்சு நான் அவமானப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. என்னாச்சு, கீழே ஏதாச்சும் பிரச்சனை? ஒன்றும் இல்லைங்க, குழம்புல கொஞ்சம் உப்பு அதிகமாக போட்டுட்டேன், அதான் கடுப்பாயிடுச்சு. நீ சொன்ன மாதிரி உப்பு போட்டியா, இல்லை உன் சித்தி ஏத்துற விஷத்தினால அம்மாவும் அக்காவும் உன்னை ஏதாச்சும் சொன்னாங்களா? சரியா சொன்ன வருண். ஆமா பாட்டி, குழந்தைங்க மனசுல கெட்ட எண்ணம் இருக்காது. கண்டதையும் பேசி யார் மனசையும் காயப்படுத்த மாட்டாங்க.
அது மட்டும் இல்லாம பாட்டி, குழந்தைங்களுக்கு யாரு நல்லவங்க யாரு கெட்டவங்கன்னு தெரியும். அதான் பூமியோட வெளியில போகணும்னு ஆசைப்படுறாங்க. வரும், இப்ப என்ன சொல்ல வர? பெத்த தாய் நான் கேட்டவ உன் பொண்டாட்டி நல்லவளா? ஆமா, வர வர நான் என்ன சொன்னாலும் நீயே உன்ன சொன்னதா நினைச்சுக்கிற. அப்ப பூமிக்கா நீ ஏதாவது தப்பா பேசினியா? உனக்கு ஏன் உறுத்துது? வருண் பிளீஸ் வேண்ட விடுங்க. அக்கா, பூமிக்கா இத்தனை நாளா உங்களுக்கும் உங்க பையனுக்கும் நடுவுல சண்டையை மூட்டி விட்டுட்டு இருந்தா, இப்போ அக்கா தம்பிக்குள்ளேயே சண்டையை மூட்டி விட ஆரம்பிச்சிட்டா? மூட்டி விடுறது யாரு? குடும்பத்தை பிரிக்கிற வேலையை யார் பண்றாங்கன்னு இங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். நீங்க வாய மூடிட்டு இருந்தா அதுவே போதும். வருண், ஐயோ எல்லாரும் கொஞ்சம் நிறுத்துறீங்களா? அத்த நீங்க எங்களை வெள்ளாடு கூட்டு போக மாட்டீங்களா? நாங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் தானே. கூட்டிட்டு போயிட்டு வா பூமி. சரிங்க, சரி போலாம். நானே உங்களை தீம் பார்க் கூட்டிட்டு போறேன். நீங்க போய் ரெடி ஆயிட்டு வாங்க. இதுக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன். பூமிக்கா கூட என் பிள்ளைங்கள நான் அனுப்ப மாட்டேன். வாசுகி, என்னாச்சு உனக்கு? உனக்கு இருக்கு பிடிச்சிருக்கா என்ன? பாட்டி, இவளால இவளையே ஒழுங்கா பாத்துக்க முடியாது. இவ ஏன் குழந்தைங்களை எப்படி பத்திரமா பாத்துப்பா? அக்கா, நீ ஒரு பொண்ணு தானே, எதை பேசக்கூடாதோ அதே குத்தி காட்டி பேசிட்டு இருக்கிய. அத்த, வாசுகி சொன்னதுல என்னத்த தப்பு இருக்கு? என்னென்னமோ நடந்திருக்கு. இப்ப பூமிக்கா மனநிலையே சரியில்லை. இந்த மாதிரி சூழ்நிலையில குழந்தைங்களை கூட அனுப்பணுமானு பயப்படுறா. இது நியாயம் தானே? பார்வதி, வாசுகிதான் சின்ன பொண்ணு, ஏதோ பேச தெரியாம பேசுறா. நீயுமா? இப்ப என்ன நடந்துருச்சுன்னு பூமிக்காக்கு ஏதோ பிரச்சனை மாதிரி பேசுற. சரியா கேட்டீங்க பாட்டி, பூமிக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அவ மனநிலை நல்லா தான் இருக்கு. பூமிக்கா தான் குழந்தைங்களை வெளியில கூட்டிட்டு போவா. நீ வருத்தப்படாத. எல்லா குழந்தைகளும் அப்பா அம்மா கூட விளையாடுறத விட மத்தவங்க கூட விளையாட ஆசைப்படுறது சகஜம் தானம்மா. ஐஸ்வர்யாவும் ராகுலும் பூமி கூட போயிட்டு வரட்டுமே, விட அவ பத்திரமா பாத்துக்குவா. பாட்டி, தேங்க்ஸ் பாட்டி, என்ன புரிஞ்சுக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. நான் பத்திரமா கூட்டிட்டு போயிட்டு வரேன். ஐஷு, ராகுல், போலாமா? போலாம். தாங்க உங்க பேக். தண்ணி பாட்டில் எடுத்துக்கிட்டீங்களா? எடுத்துட்டோம் அத்த. என்னது, ஒரு பாட்டில் தான் இருக்கு, போதுமா? அத்த போதும், அதுக்குள்ள இருட்டிடும். வாங்க, இங்க இருந்து சீக்கிரம் போயிடலாம். வாங்க. சரி, பத்திரமா போயிட்டு வாங்க. பூமி, தைரியமா போ, நான் வேலையை முடிச்சுட்டு வந்து சேர்ந்துக்கிறேன். சரிங்க. ஹாய். இப்போ ஒரு மேஜிக் பண்ண போறேன். இப்ப கதவை திறக்கிற, நீயும் பாரு, நீயும் பாரு, உள்ள போக 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 போக
சரி மேடம், உங்களுக்கு சொல்ல விருப்பம் இல்லைனா விட்டுருங்க. உங்களை தொந்தரவு பண்ணதுக்கு மன்னிச்சிருங்க. நிச்சயமா இவெல்லாம் நல்ல சேனலா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. எப்ப பாரு பொம்பளைங்க பிரச்சனைய பத்தி பேசி வியூவர் செய்யற கும்பலா இருப்பான். அண்ணா ஒரு தண்ணி பாட்டில் கொடுங்கண்ணா. ஐஷோ, ராகுல், அண்ணா இங்க நின்னுட்டு இருந்த ரெண்டு குழந்தைங்க எங்க? இல்ல நான் கவனிக்கலமா. அம்மா இங்க ரெண்டு குழந்தைங்க இருந்தாங்களே பாத்தீங்களா? நாங்க பேசிக்கிட்டு இருந்ததுல கவனிக்கலையம்மா. பார்க்கல. ஐஷோ, ராகுல், ராகுல், ஐஷோ. என்ன மாதவன், பணத்தை ரெடி பண்ணிட்டியா? நான் போன் பண்ணிக்கிட்டே இருக்க, நீ எடுக்க மாட்டேங்கிறியே. என்ன மாதவன், விளையாடாதீங்க, நான் பசங்களை கடத்தல. பொய் சொல்லாத, நீ தான் கடத்தி இருக்க. வெளியில போன குழந்தைங்க இன்னும் வீட்டுக்கு வரல, வீட்டுல பதறி போயிருக்காங்க. பெரியவங்க பண்ற தொழில ஆயிரம் பிரச்சனைகள் வரும், அதுக்காக சின்ன குழந்தைகளை கடத்துவியா? நீ சொன்ன மாதிரி செஞ்சிட்டல, உனக்கெல்லாம் இறக்கமே இல்லையா? நான் தான் பணத்தை திரும்ப கொடுத்துறேன்னு சொன்னேனே. ஆனாலும் ஒண்ணும் தெரியாத என் பிள்ளைங்களை தூக்கிட்டு போயிருக்கியே, நீ நல்லா இருப்பியா? இங்க பார், என் பிள்ளைங்க மேல ஒரு சின்ன கீறல் பட்டுச்சு, உன்னை நான் சும்மா விட மாட்டேன். நீ பெரிய தொழிலதிபரா இருக்கலாம், ஆனா உன்ன மாதிரி ஆளுங்களை தொழிலதிபர் ஆக்குறதே என்ன மாதிரி தந்திரசாலிங்க தான். என்னையே மிரட்டுறியா? இப்ப குழம்பி போயிருப்பல, இப்படியே மண்டையை போட்டு பிச்சுக்கிட்டே இரு. நான் என் வேலையை முடிச்சுட்டு வந்து உன்கிட்ட பேசிக்கிறேன். ஐஷோ, ராகுல், ஐயோ எங்க போயிட்டாங்க? கடவுளே, நான் இப்ப என்ன பண்ணுவேன்? வீட்ல இருந்து வரும்போதே அத்தையும் வாசகி அண்ணியும் பிரச்சனை பண்ணாங்க. ஐயோ, பயந்த மாதிரியே ஆயி போச்சு. ஐஷோ, எங்க போயிருக்கீங்க? பூமி, வருண், வருண், என்னாச்சு? குழந்தைகளா எங்க? ஐஷோவையும் ராகுலையும் காண வருண். என்ன பூமி சொல்ற, குழந்தைகளா காணுமா? கண்ணாம்பூச்சி ஆடுறேன்னு எங்கேயாச்சும் ஒளிஞ்சிருப்பாங்க. இல்ல வருண், ரொம்ப நேரமா காணும், எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன். பூமி, நல்லா தெரியுமா காணும்னு, பதட்டப்படாம சொல்லு. வருண், கண்டிப்பா பசங்க இங்க எங்கேயும் இல்ல, அவங்களுக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு ரொம்ப பயமா இருக்கு. வரும் வந்த போன பேசி முடிச்சிட்டு தண்ணி வாங்கிட்டு வந்து பார்த்தா அவங்கள காண வரும். பூமி, பதட்டப்படாத, ஒளிஞ்சு விளையாடுறேன்னு எங்கேயாச்சும் போய் உட்கார்ந்து இருப்பாங்க, நம்ம கண்டுபிடிச்சிடலாம். வா.
ராகுல் ஐஷோ ஐஷோ ராகுல் ஐஷோ ராகுல் எங்க போனாங்க ஐஷோ ராகுல் ராகுல் வருண், இதுக்கு மேல அவங்க ஒளிஞ்சிட்டு விளையாடுறாங்கன்னு நம்ம நினைக்க முடியாது. பிள்ளைங்கள யாராவது கடத்திருப்பாங்களோன்னு எனக்கு பயமா இருக்கு வருண். பயமா இருக்கு, பயமா இருக்கு வருண். உன் பேர பசங்களை நான் கடத்தி வச்சிருக்கேன். என்ன சொல்றப்பா, என் பேர பசங்களை கடத்திட்டீங்களா? எதுக்குங்க? எனக்கு 10 கோடி பணம் வேணும், அதுக்குதான். உன்ன மாதிரி கோடீஸ்வரன்ட்ட தானே நான் பிசினஸ் பேச முடியும். ஏய், யாரா நீ? என் பேர பசங்களை கடத்திட்டு என்கிட்ட திமுற பேச நீ? நான் சும்மா விட மாட்டேன். என்ன தைரியம் இருந்தா என்கிட்ட 10 கோடி கேப்ப? ஏங்க, இதுதான் உங்க பேர பசங்க மேல நீங்க வச்சிருக்க பாசமா? உங்க பொண்ணு மேல உங்களுக்கு பாசம் இல்ல போல. உங்களுக்கு பணம் தான் முக்கியம் இல்ல? அம்மா வாசுகி, உன் பிள்ளைங்களை மறந்துரு. அவங்கள நான் எங்க விக்கணுமோ அங்க வித்துக்கிறேன். மாமா, இப்ப போய் கோபமா பேசுறீங்களே, அவன் கோபத்துல பிள்ளைங்களை ஏதாவது பண்ணிட்டா? ஐயோ மாப்பிள, நீங்க ஏன் இவ்வளவு அனாவசியமா டென்ஷன் ஆகுறீங்க? வரணும், உடனே கமிஷனருக்கு போன் பண்றா. என்னோட பிள்ளைங்களை கடத்தினா என்ன ஆகும்? நான் அவனுக்கு ப்ரூவ் பண்றேன். அந்த அளவுக்கு பெரியாளா? சரி, போலீஸுக்கு போன் பண்ணுங்க. ஆனா போலீஸ் வர்றதுக்குள்ள உன் பசங்க உயிரோடவே இருக்க மாட்டாங்க, பரவாயில்லையா? எனக்கு சொத்துல இருந்து ஒரு பைசா வேண்டாம். என் பிள்ளைங்களை காப்பாத்துங்கப்பா, ப்ளீஸ் பா. கேட்டத கொடுங்கப்பா, ப்ளீஸ் பா. என்னது? ஐயோ ஐயோ அப்பா, ப்ளீஸ் பா, யோசிக்காதீங்கப்பா. எப்படியாச்சும் 10 கோடி ரெடி பண்ணுங்கப்பா, காப்பாத்துங்கப்பா பசங்களை. 10 கோடிக்காகலாம் இல்லம்மா, இது உண்மையா பொய்யான்னு தெரியணும்ல. எங்க ஆராய்ச்சி பண்ற நேரமா இது? எங்க வரணும், என்ன ஏதுன்னு போன் பண்ணுங்க, போன் பண்ணுங்க. தாண்டி இது வரைக்கும் எத்தனை முறை தேம்பார் கூட்டிட்டு போயிருக்கேன் தெரியுமா? அப்பல்ல காணாம போகாதவங்க இப்ப எப்படி காணாம போனாங்க சொல்லடி? நீ எல்லாம் உன் வேலை தானே, ஏற்பாடு பண்ணியா? உனக்கு 10 கோடி தானே வேணும், அதை நாங்க கொடுத்துறோம். என் பசங்களை விட்டுற நீ போதும். இதுக்கு மேல தயவு செஞ்சு நான் தான் கடத்தினேன்னு பேசாதீங்க. வருண், பாத்தீங்கல்ல அண்ணி கோவத்துல எப்படி பேசுறாங்கன்னு? ப்ளீஸ் வருண், ஏதாச்சும் பண்ணுங்க. மாமா, வேற ஏதாச்சும் வழி இருக்கான்னு தெரியல மாமா. 10 கோடி கொடுக்கணும்னா நம்ம கொடுத்துடலாம் மாமா. நான் ஆதாரம் கேட்டவனா அவன் ஏன் அப்படி பயந்தான்? பசங்க அவங்க கிட்ட தான் இருக்காங்கன்னு நமக்கு எப்படி தெரியும்? அதுக்கு தான் நான் ஆதாரம் கேட்டேன். கொஞ்சம் நிதானமா இரு. அப்பா, அவன் அடுத்து போன் பண்ணா நீங்க அவன் சொல்றதை கேட்டு நல்லா செக் பண்ணுங்க. நான் கொஞ்சம் வெளியில போயிட்டு வந்துடுறேன். இந்த நேரத்துல நீங்க எங்க போறீங்க? பூமி, அவசியமா தான் போறேன். கிட்டாப்பர் போன் பண்ணா நீங்க அவன் சொல்றதை கேளுங்க. நான் என்ன செய்யணுமோ அதை செய்யறேன். மாமா, கவலைப்படாதீங்க. ஐஷு ராகுல் மேல ஒரு சின்ன கீறல் கூட படாம காப்பாத்த வேண்டியது என் பொறுப்பு. பூமி, அழாதம்மா, குழந்தைங்க கிடைச்சிருவாங்க, நீ கவலைப்படாத.
குழந்தைகளை தொலைச்சிட்டு வந்து நிக்கிற அவளுக்கு ஆறுதல் வர சொல்லி சுமார் சார் கால் வந்த லொகேஷன் எந்த வட்டாரம்னு ட்ரேஸ் பண்ணிட்டேன் சார். வெரி குட் வெரி குட் சூப்பர் ஜூம் 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 சார் இந்த ட்ராக்கிங் எந்த லொகேஷன் காட்டுது சார் பள்ளிக்கரண டவர் காட்டுது பாருங்க சார் பள்ளிக்கரண இல்லைங்க சார் இப்போ நம்ம அங்கே போன கண்டுபிடிச்சிடலாமா சார் டவர் ரேஞ்ச் தான் தெரிஞ்சிருக்கு இன்னும் எக்ஸாக்ட் லொகேஷனை ட்ராக் பண்ண முடியல சார் அவன் இருக்கிற இடத்த ட்ராக் பண்ணுனா அவன் இன்னும் கொஞ்சம் நேரம் பேசணும் அவன் பேசிக்கிட்டு இருந்தானா நம்ம ஈஸியாக ட்ராக் பண்ணலாம் ஏன்னா அவன் பேசிட்டு சிம்ம கழட்டி வச்சிடறான் சார் அவன் திரும்பியும் கால் பண்ணானா கண்டிப்பா ட்ராக் பண்ணிடலாம் சார் அந்த கால் வந்தப்போ நான் அதை ரெக்கார்ட் பண்ணேன் பேசின உன்னோட குரலை வச்சு ஏதாவது ட்ராக் பண்றதுக்கு வசதியா இருக்குமோன்னு நினைச்சேன் அது மட்டும் இல்ல சார் அவன் பேசுற இடத்துல இருந்து வர்ற சத்தம் அது கூட நம்ம க்ளூ தானே ரொம்ப புத்திசாலித்தனமா வேலை செஞ்சிருக்கீங்க அந்த கால் ரெக்கார்டிங் ப்ளே பண்ணுங்க காலை பேசிட்டு அவன் சிம் கார்டை அழைக்கிறான்னா அவன் ரொம்ப தெளிவா இருக்கான்னு அர்த்தம் ஆனா முதல் தடவையா திருட்டு வேலை செய்யும் போது ஏதாவது ஒரு பதட்டம் இருக்கும்ல அதுலதான் இவன் சிக்க போறான் என்ன சொல்றீங்க சார் இவன் முதல் முறையா இந்த வேலையை செய்யறான்னு நீங்க எப்படி சொல்றீங்க மறுபடி கேளுங்க சார் ஆதாரம் கேட்டதுக்கு எப்படி தடுமாறுற கேளுங்க அவன் குரல்ல ஒரு நடுக்கம் தெரியுதுல அட ஆமா இவ்வளவு மைனூட்டா நோட் பண்ணிருக்கீங்க சார் பள்ளிக்கரண ஏரியான்னு கண்டுபிடிச்சிட்டோம் இந்த ஆடியோவுல இன்னும் சில க்ளூஸ் நமக்கு கிடைக்கும் கேளுங்க சர்ச் பெல் ரயில்வே ட்ராக் சவுண்டும் கேக்குது ரயில்வே ட்ராக் அப்புறம் பாருங்க மரம் இருக்கிற மில் சத்தமும் கேக்குது ஆமா சார் இது மேனுவல் கட்டிங் கிடையாது ரொம்ப கனரக மிஷின் மூலமா அறுக்கிற சத்தம் முகமது சார் இந்த ஏரியால சாமில் எங்க இருக்குன்னு செக் பண்ணுங்க இங்க எல்லாம் சர்ச் பண்ணுங்க சார் என்னாச்சு சார் இன்னும் அந்த இடத்த பத்தி தகவல் கிடைக்கலையா சார் நேரமாகிட்டு இருக்கு சார் சார் மரம் இருக்கிற பட்டறை இங்க நிறைய இருக்கு சார் கொஞ்சம் டைம் கொடுங்க சார் கொஞ்சம் சீக்கிரம் ஃபில்டர் பண்ணுங்க சார் வீட்டில் எல்லாரும் ரொம்ப பதட்டமா இருக்காங்க பொண்டாட்டி பூமிகா தான் கடத்திட்டாங்கிற அளவுக்கு வீட்டுல எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க என்ன சொல்றீங்க சார் பூமிகாவை சந்தேகப்படுறாங்களா அது ஒரு சின்ன பிரச்சனை சார் அதை விடுங்க யாரோ பேசுறத பத்தி கவலை இல்லை சார் ஆனா குழந்தைங்களை நினைச்சாதான் கஷ்டமா இருக்கு பாவம் இந்நேரம் பயந்து போயிருப்பாங்க அவங்களுக்கு எதுவும் ஆக விட மாட்டேன்னு நான் சொல்லிட்டு தான் வந்திருக்கேன் அவங்கள நான் மீட் ஆகணும் சார் எப்படியாச்சும் நான் அவங்க இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சே ஆகணும் பசங்களையும் என் வைஃபையும் நான் காப்பாத்தி ஆகணும் சார் என்னால முடிஞ்ச உதவியை நான் செய்யறேன் சார் சண்முகம் சார் பள்ளிக்கரண ஏரியாவில் சர்ச் ரயில்வே ட்ராக் மிஷின் மூலமா மரம் இருக்கிற ஃபேக்டரி இதெல்லாம் ஒரே இடத்துல எங்க இருக்குன்னு ட்ரேஸ் அவுட் பண்ணுங்க சீக்கிரம் ஓகே ஓகே சார் சுமதி பள்ளிக்கரண ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி டீடைல்ஸ் கேதர் பண்ண சொல்லு ஓகே ஃபர்ஸ்ட் ஓகே சார் சரி வரணும் நான் அப்படியே பண்ணிடுறேன் நீ சீக்கிரம் ஏதாச்சும் பண்ணுப்பா எனக்கு குழந்தைங்க தான் முக்கியம் அப்பா அவங்கள பத்திரமா கொண்டு வந்து சேர்க்கறது என் பொறுப்பு நீங்க பணத்தை மட்டும் ரெடி பண்ணுங்க சரிப்பா சார் இந்த இடம் சார் ஒரே நிமிஷம் இங்க செக் பண்ணுங்க ஜூம் பண்ணுங்க
வருண், எங்க இருக்கீங்க? அவன் போட்டோஸ்ல அனுப்பிட்டா வருண். தெரியும், இப்பதான் அப்பா போன் பண்ணாரு. பணம் கொடுத்துறேன்னு அவங்கிட்ட சொல்ல சொல்லிருக்கேன். உனக்கு ஒரு வேலை இருக்கு பூமி. சொல்லுங்க, நான் என்ன செய்யணும்? அவன் அப்பாவுக்கு போன் பண்ணும்போது நீ பேச்ச வளர்த்துக்கிட்டே இரு. அவனை ட்ரேஸ் பண்ண எனக்கு டைம் வேணும். அவன் போனை மட்டும் டிஸ்கனெக்ட் பண்றதுக்கே விடாத. சரி, நான் அப்புறமா பேசுறேன். அவன் போன் பண்ணுமா? எல்லாரும் கொஞ்சம் ரெடியா இருக்க சொல்லுங்க. சார், இதான் சார் அவன் அனுப்பின போட்டோ. இதுல அவன் இருக்கிற இடம் ஏதாவது தெரியுதான்னு பாருங்க. சார், வாசிக்கு மேடம் நம்பருக்கு போன் வருது. அலர்ட் அலர்ட், ட்ரேஸ் பண்ணுங்க, சீக்கிரம் ட்ரேஸ் பண்ணுங்க. ஓகே சார். கம் ஆன் கம் ஆன், பாருங்க சார். மாமா அவன்தா. ஆன் பண்ணுங்க மாப்ள. ஹலோ, என்ன முடிவு பண்ணீங்க? நீ கேக்குற பணத்தை கொடுத்துடுறேன், எங்க அனுப்பணும்னு சொல்லு. இப்பதான் நீ சரியா பேசுற, கவனமா கேளு. பணத்தை ஒரு பேக்ல போடு, எல்லாம் பெரிய நோட்டா இருக்கணும். அந்த பேக பசங்களோட அப்பா கிட்ட கொடுத்து அனுப்பு. வேற யாரும் வரக்கூடாது. குழந்தையோட அம்மா போன கையில வச்சுக்க சொல்லு. எங்க வரணுங்கிறத அவன் கிட்ட நான் சொல்றேன். அடுத்து என்ன பண்ணணும்னு அடுத்த காலில் சொல்றேன். இதுக்கு இடையில போலீஸ்ட மட்டும் போன கருமாதி கூட பண்றதுக்கு சாம்பல் கிடைக்காது. மாமா என்ன பயந்து நினைச்சியா? அவரை பத்தி உனக்கு தெரியாது. ஒரு நாள் தப்புக்கு தொலை போக மாட்டாரு. கடத்தி உடம்ப வளர்க்கறியே, உனக்குள்ள வெக்கமாவே இல்ல? பரவாயில்ல சார், பூமிகா நல்லா ஸ்மார்ட்டா பேசி அவனை லைன்லயே வச்சிருக்காங்க. கண்டிப்பா நம்ம இந்த இடத்தை ட்ரேஸ் அவுட் பண்ணிடலாம். பயப்படாதீங்கண்ணி, இவன் முதுகெலும் இல்லாத கோழ. நம்ம பிள்ளைங்களை ஒண்ணும் செய்ய மாட்டான். ஏய், நீ ஓவரா பேசிட்டு இருக்க. எனக்கு வர ஆத்திரத்துக்கு என்னடா பண்ணுவ? என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவ? மரியாதையா அவங்களை கொண்டு வந்து குடுக்கிறீங்க? மாமா உன்னை மன்னிச்சு விட்டுருவாரு. தைரியம் தான், நீ நேர்ல வாடா. நீ ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க. இதுக்கு மேல பணமே தேவையில்லடி. என் ஈகோ நீ தூண்டி விட்டுட்டல, உங்க பிள்ளைகளை கொல்ல போறடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அண்ட் மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.